நமக்கு சோறு தான் முக்கியம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி ராக் பீச்சில் தான் இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரி வந்தாச்சு, லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்மால் ட்ரிப்பு கிடையாது, சும்மா ஸோ பீச்லாம் ஓப்பனாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம். ஸோ நானும் என்னோட கசின் வந்துட்டு கெல்வின் இருக்கான். கெல்வின் அறியா ராய்ச்சலு. ஸோ நம்மோட சென்னையில் வந்துட்டு அந்த கூட்டப்பள்ளி பீச்சு, கூட்டப்பள்ளி தானே, காட்டுப்பள்ளி பீச்சு, வேறு இன்னும் எதுவும் போனோம். பழவேற்காடு ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம கூட வந்துருந்தாப்புல. ஸோ அப்படியே கூப்பிட்டு நாங்கள் ரெண்டு தான் போகிறோம். ஸோ போயிட்டு எந்தெந்த பீச்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு லைட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனல் கூச வந்திருக்கேன், நான் தான் ஜஸ்வின். ஸோ பைக் ரைடிங், எக்ஸ்ப்ளோரிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ராக் பீச் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ நிறையா பேர் வந்து எப்படா பீச்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் பீச் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் டு பாண்டிச்சேரி. ஸோ ராக் பீச் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, வீக்கெண்ட் ஆனாலே நம்ம ராக் பீச்சில் தான் இருப்போம். இன்ஸ்டாலெலாம் ஸ்டோரி ரெகுலராக போட்டுட்ருப்போம். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கானா, கிளைமேட் ரொம்ப ஹாட். இன்றைக்கி வெயில் செம வெயில் அடிக்குது. வெயில் மட்டும் இல்லை அப்படின்னா, ஈவினிங் டைம் வந்தால் செம்மையாக இருக்கும். இந்த ராக்லலாம் உட்கார்றதுக்கு செம்ம ஃபீலு பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாலலாம். முன்னாடில இந்த ஸ்டோன்லாம் கிடையாது, இந்த ஸ்டோன் வச்சு இங்கே கொஞ்சம் மண்ணெலாம் போட்டிருக்காங்க கீழே வரைக்கும் போகிறதுக்கு. முன்னாடி இது வரைக்கும் வந்து வாட்டர் தான் இருக்கும். அப்புறம் நிறையா ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம இப்போ உட்கார முடியாது இந்த வெயிலுக்கு. ஈவினிங் டைம் வந்தால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆ, இப்போ வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்டோன் அடிக்கியிருக்காங்க. இதெல்லாம் இதுதான் வந்து பழசு இது வரைக்கும் தான். ஸோ இதுக்கப்புறம் கீழே உள்ள ஏரியாலாம் வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா கொஞ்சம் அலையோட அந்த ஃபோர்ஸை கம்மி பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா கீழே அது அந்த கல்லெலாம் போட்டக்கப்புறம் தான் அதில் மண்ணே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரி இருக்கும், இங்கே வரைக்கும் வந்து தண்ணி வெளியே வரைக்கும் தெளிக்கும். ஏதோ பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். லாக்டவுன்லாம் முடிஞ்சால் தான் எதாவது புதுசாக எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம வரும்போது ரொம்ப எம்டியாக இருந்து பீச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்கள், பீச்லாம் ஓரளவுக்கு. ஸோ டைம் வந்து ஒரு 10:30 தானே கழிந்து, 10:30 இருக்கும். நம்ம அந்த லாஸ்ட் இருக்கும், பீச்சோட அந்த லாஸ்ட் இருக்கும். இன்னும் பீச்லாம் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பசங்களாம் கொஞ்சம் பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்குலாம் ஃபைன் போடுறாங்க. ஸோ நாங்கள் இடத்த காலி பண்ண போகிறோம். நம்ம கெல்வின் வந்து இன்றைக்கி சென்னையிலேருந்து காலைல வந்தான், ஹிமாலயனில் வந்திருக்கான் BA6. ஸோ வண்டி ஜம்முன் இருக்கு ரைடுக்கு. ஸோ இதில் தான் இப்போ அடுத்த வேறு லொக்கேஷன் போய் பார்ப்போம். கைஸ் பேரடைஸ் பீச்சும் க்ளோஸ் தான். இப்போ எங்கே இருக்குன்னா வீராம்பட்டினம்னு ஒரு பீச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்போம் வீராம்பட்டினம். நம்ம ஹிமாலயன் வண்டி செமையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ முடிஞ்சால் ரிவ்யூ வரும் உங்களுக்கு. போயிட்டு பீட் த ஹீட் ஆயில் போயிட்டு வெளியே உட்காரோம். ஸோ சைடில் கொஞ்சம் நேரம் போயிட்டு, ஏன்னா பீச் உள்ளே போக முடியாதுன்ட்டாங்க, அதனால் சைடில் போயிட்டு ஏதாங்க ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொன்னார். ஸோ ஓரியோ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரியோ உருக ஆரம்பிச்சிருச்சு. சரி, உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க, அங்கே போய்ட்டு ஒன் ஹவர் உட்காந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு போகலாம். நான் ப்ரொவிடென்சி மால் தான். ஸோ மால் ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்து எவ்வளோ நாள் இருக்குண்ணே, லாக்டவுனில் இந்த மாதிரி எந்த ஒரு மெமரிஸுமே இருக்காது யாருக்குமே. ஸோ எல்லோரும் வீட்டிலேயே இருந்திருப்போம். அப்படிதான் எனக்கு ஒரு 5 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கேன். ஸோ பேக் டு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ப்ரொவிடென்சி மாலில் தான் இருக்கும். ஸோ மேலே வியூ காட்டுறேன் பாருங்கள், ஃப்ரண்டில் எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்கள். ஸோ ரோட்லலாம் வண்டிலாம் நார்மலாக போயிட்டே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி இப்போ வரலாமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வரதுன்னு பிளான் பண்ணியிருந்தேன், ஒரு 1 week இல்லை 2 week வெயிட் பண்ணி வாங்க. பீச் எல்லாமே மால் எல்லாமே ஓப்பன் தான் இருக்குது. ஆனால் பீச் வந்து காலைல 6 to 9 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்குது, வாக்கிங் போகிறவங்களுக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பைக்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது. நம்ம பேரடைஸ் பீச்சு, வீராம்பட்டினம் பீச்சு, அப்புறம் ராக் பீச்சு எங்கேயுமே போக முடியாது. எல்லாமே வந்து 9 o'clock வரைக்கும் தான் ஓப்பன், அதுக்கு மேலே வந்து உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் போனோம், போனதுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து இந்த பசங்களுக்கு போலீஸ்காரங்க ஃபைன்லாம் போட்டாங்க. பேசுகிற எந்தளவுக்கு கிளியராக கேட்கும்னு தெரில. ஓகே கெல்வின், சென்னையிலேருந்து காலையில் வந்தாப்புல, வந்த நேரத்துக்கு எங்கேயும் போக முடியல, 2-3 பீச் மட்டும் அலைஞ்சிட்டு வந்திருக்கோம். ஓகே சார், ஆனால் மால் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, நார்மலாக இருக்காங்க. ஸோ வந்து ஈவினிங் வந்து ஈவினிங் எத்தனை 5 o'clock அப்புறமா ஈவினிங் வந்து 5 to 6 வந்து நீங்கள் பீச்சுக்கு போகலாம். அதாவது வாக்கிங் பர்பஸாக போகிறவங்க மட்டும் போய்க்கலாம்.
மார்னிங் வந்து 5 to 9 அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ வந்து மாலில் தான் இருக்கோம். மாலில் வந்து மேலே தியேட்டர்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். மற்றபடி ஃபுட் கோர்ட் இருக்குது, அப்புறம் எல்லாமே இருக்குது. ஷாப்பிங் பண்ணிங்கன்னா வரலாம், வந்து ஷாப்பிங் பண்ணலாம் கண்டிப்பாக. எல்லா ஷாப்பிங்கும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குல்ல, மாலில் உள்ள ஷோரூம் எல்லாமே பாருங்கள். ஸோ நல்லா இருக்கும், மால் கழித்து பார்க்குறது. ஆனால் க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. மாலுக்கு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃபைனலி வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு ஒரு வாட்டர்மெலான் ஜூஸு, ஏன்னா இதாக இருக்கிறதுலே ரேட் கம்மியாக இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப ரேட்டாக இருக்குது. இப்போ மாடில் வந்து அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை பாருங்கள். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மால் லாக்டவுனில் இருந்துட்டு இந்த மாதிரி மால் ஓப்பன் நல்லா தான் இருக்குது. கைஸ் எவ்வளோ நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தெரியுமா, வேறு லெவலு. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யா மௌதீனில் தான் இருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் பிரியாணி, மட்டன் பிரியாணிக்கு பேர் போன கடை. அங்கே தான் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். ஸோ அது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ரெட் அல்வா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்புறம் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம் கூடவே. நம்ம கசின் அதுக்குள்ள எடுத்து ஸ்டாப்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஹாய் சொல்லு. ஸோ நம்ம சேனல் டேரெக்டாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு சோறு தான் முக்கியம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே, இவங்க பாருங்கள் பீஸ் எவ்வளோ குக்காக இருக்கு பாருங்கள், செம்ம குக்காக இருக்குது பீஸு. இப்போ நம்ம கெவின் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். கெவின் சாப்பிடு அருமையாக இருக்கு. ஸோ யாமோ இதனோட ஒரு பெரிய ஃபேன் அவன், அவன் சொல்லியிருந்த கடைக்கு வந்தோம். சிக்கு லெக் பீஸ் எடுத்து கடிப்பா, ஃப்ரீயாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதான் அதோட ஸ்பெஷலு, அந்த அளவுக்கு குக்காக இருக்கு. வச்ச உடனே அதே வந்து விழுதுங்க பாருங்க, இரு. ஆ பிரியாணி வந்து குவான்டிட்டி நிறையா சாப்பிட முடியல, செம்ம இதாக இருக்குது. ஸோ லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். ஸோ லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் மீதி பிரியாணி கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் தான் கைஸ் பிரெட் அல்வா இருக்குது. ஸோ டேஸ்ட் பார்க்கணும் எப்படி இருக்குண்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு வேலை ஏதாவது ரைடு வரலாம் பாண்டிச்சேரி அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 4-5 பீச் கவர் பண்ணோம் இன்றைக்கி. 5 பீச்சுமே உள்ளே போக முடியல, எல்லா பீச்சுமே க்ளோஸ்டு. ஸோ 6 to 9 தான் காலைல, 6 AM to 9 AM, அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 5 to 6. ஸோ இவ்வளோ தான் வந்து பீச் ஓப்பனிங் டைம். இது வந்து வாக்கிங் பர்பஸ் ஒன்லி, ஸோ நம்ம டூரிஸ்ட்டுக்கு நாட் அலோடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மால் இருக்குது. ஸோ மால் வந்து 5 o'clock வரைக்கும் ஓப்பன். அப்புறம் எல்லா துணிக்கடை எல்லாமே இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ஓகே தான், பட்டு ட்ராவலிங் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இப்போ பாண்டிச்சேரி வந்து இன்னொரு 2 weeks ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பல எப்படி ரெக்கர் ஆகிறதுக்கு, ஸோ வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு வாங்க பாண்டிச்சேரி வர்றவங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை 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 பை, சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ.